வணக்கம், ஜாஃப்னா ஹோம் குக்கிங். இன்றைக்கு நாங்கள் செய்யிருக்கிற வீடியோ வந்து மாட்டு ரச்சியில் ரோஸ்ட் செய்வோம் வந்து பார்க்குறேன். இந்த மாட்டு ரச்சி ரோஸ்ட் எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாட்டு ரச்சி ரோஸ்ட் செய்கிறதுக்காக இறைச்சி வந்து நான் 300 கிராம் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இப்படி ஒரு பீஸாக இப்படி ஒரு கொஞ்சம் 100 சதுரமான பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து செத்தல் தூள், இது ஒரு கரண்டி, ஒரு மேசக்கரண்டி, ஒரு சின்ன இஞ்சி ஸ்க்ரேப் பண்ணியிருக்கிறேன், உள்ளி ஒரு நாலு பல்லு உள்ளி ஸ்க்ரேப் பண்ணியிருக்குது. மற்றது இது ஒரு 4 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணியிருக்குது, 3 கறி மிளகாய் அதுவும் கட் பண்ணியிருக்குது. மற்றது வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவு, ஒரு அரை டீஸ்பூன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் பேப்பர்னு சொல்லக்கூடிய அந்த குடமிளகாய், அது வந்து ஒரு பாதி அது கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கட் பண்ணாமல் வச்சுருக்கேன், இது கடைசியாக தேவைக்கு. மற்றது இதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழம், தேவையான அளவு உப்புத்தூள், மற்றது மாஜரை எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பொருட்களையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த மாற்றச்சியில் இந்த ரோஸ்ட்டை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த வெட்டி வச்சுக்கிற பீஸுக்குள்ளே நான் கொஞ்சமாக உப்புத்தூள், மஞ்சள் தூள், இதோட இந்த பாதி தேசி புளியையும் போடுறேன். இது கொஞ்சம் சொஃப்டாக ஒன்று வந்து விரும்புகிறார்கள், கொஞ்சம் வினிகர் சேர்க்கலாம். நான் வினிகர் சேர்த்து இல்லை, ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். கரண்டி மாஜரை போட்டுருக்கேன். அந்த மாஜரைக்கு மேலே இந்த மாட்டிறைச்சி துண்டுகளை அடுக்கிறேன். அடுப்பு ஆகலும் பெருசாக எரிய தேவையில்லை, கொஞ்சம் மெல்லமாக எரியட்டும். A few moments later. இது இப்போ ஒரு 4 நிமிஷமாக ஒரு பக்கம் மட்டும் போகிருக்கு, இப்போ மற்ற பக்கம் திருப்பி விடுவோம்.
A few moments later. இப்போ இது நல்ல கலராக வந்துட்டு சரியான டைமும் ஆகிட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷம் நான் வந்து பொரிய விட்டுருக்கேன். ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ப்ரௌன் ஆகிட்டு வந்துட்டுது. இனி நாங்கள் இதை இறக்கிட்டு இந்த ரோஸ்ட்டுக்கு வேறு என்ன செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ அதே பூசக்கல்லில் எனக்கு கொஞ்சம் மாதிரின போகிறேன். கறிமிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் பொரியட்டும். A few moments later. இது இப்போ இந்த கறிமிளகாய் ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சிருக்குது. இப்போ நான் இதுக்குள்ள உப்புத்தூள் சேர்க்குறேன். இஞ்சி உள்ளி இப்போ கட்டர்தூள் இதோட குடமிளகாய் A few moments later. இப்போ இது ஓகே ஆயிட்டுது. இப்போ இந்த பொரிஞ்ச மாற்றத்தையை சேர்க்கிறேன். இப்போ நான் இதை இறக்க போகிறேன். இந்த மாற்றுக்கு ரோஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கு. இந்த மெதட்டில் செய்து பாருங்கோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னா கொஞ்சம் முறைப்போ குறைக்கலாம். மிளகாய் பச்சை மிளகாய் அதை போடாமல் விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.